हलो फ्रेंड्स वेलकम टू आंडी टीएमआर चैनल इन वीडियो इनकी नाम पाकपो अब पाती ब्रोन्सल हीरो ग्रैंड मास्टर अंतमारी रैंक पुश पड़े अब पाकपो रैंक पुश पड़े वो अटैकिंग पड़ी पुश पड़ना अब सर्वे पड़ी पुश पड़ना अब वो स्टेप स्टेप पाकल वांग वीडियो को फर्स्ट स्टेप पाती स्क्वाड रैंक मैच पड़ी दयसेजा अब इतमारा दूर दूर पाती डेतावी अदक कड़सियामें और अड़वा डेतवा स्वाडी ओटकारी अब रेप पाती इूर प्लेस वो ओटकारी ओटकाना एपड़ा अब पाती इंपा इपा क्लाक टवर इी अमेक्ट्री अंद अंद रेजी पवो अच्छा पीके भीमसि अंद रेज कड़सियाँ अभी अब भीमसि पीके अंद रेजी पवेमारी नहीं पड़ेंगे अड़ मूव टिप्स पाती एनिमी अटेक पड़े रे सर्ग ड्यूवर रे सर स्वाडा नालू पे सर मुड़ी वरल अतप्स इतमी कड़सि वरलें इतमारी असि वरलेंपी इनमें अटेक पड़े ओटको अब वेट पड़ेंगे टीम वर वरल अंदमि पड़ी कंपा पड़ी ना वो नार्मल प्लेयर सुल्हे प्रो प्लेयर्स अंतमारा नहीं अड़ी ना नार्मल प्लेयर इधर चलिए अंतमारी फालो पड़ी अड़चरल इतमारी अब रैंक ईसिया पुश पड़ा அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாடு ரேங்க் மேட்ச் அந்த மாதிரி விளையாடுறப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட போங்க நீங்கள் அதிகமாக விளையாடுறவங்களோட போங்க யாருமே தெரியாமல் அந்த மாதிரிலாம் கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஒரு மைண்ட் செட் இருப்பான் நீங்கள் ஒரு மைண்ட் செட் இருக்கும் கண்டிப்பாக மைனஸ் ஆயிரும் அதனால் அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் கடைசி வரலாம் ப்ரோன்ஸிலே உட்காந்துருக்க வேண்டியதான் கண்டிப்பாக போக மாட்டீங்க அடுத்தது ஆறாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதிகமான லெவலில் இருக்கிறவங்களோட அந்த மாதிரி விளையாடாதீங்க இப்போ நீங்கள் சப்போஸ் ஆறு 55 லெவலு இல்லை 60 லெவல் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க ஒரு 70 லெவலு அந்த அவன் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறான் அவங்க கூட போனால் ஜெயிச்சிடலாம் அந்த அதெல்லாம் நம்பிட்டு போனீங்கன்னா சத்தியமாக அவன் தான் அடிப்பா அப்புறம் நீங்கள் அடிக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவு தான் உங்களுக்கு பிளேயர்ஸ் வருவாங்க அதனால் அப்படி போகாதீங்க அடுத்து ஸ்டெப்பு 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹை பிளேஸு கண்டிப்பாக நீங்கள் சர்வை பண்ணி தான் ரேங்க் ஏற்ற முடியுண்டா கைப்புள்ள அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சர்வை பண்ணுங்கள் அது என்ன பண்ணுங்கள் ஹைடி பிளேஸ் சொல்கிறேன் கிளாக் டவரில் இருக்கும் அப்புறம் ஃபேக்ட்ரி பீக்கு அந்த மாதிரி அப்படி உங்களுக்கு ஐடியா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதாவது மெத்தடில் போய்ட்டு அந்த டபுள் டோர் வீடு அந்த மாதிரி போய்ட்டு லேண்ட் பண்ணிட்டு உட்காந்துருங்க அது தவிர வரவங்களுக்கு வழியே கிடையாது அடுத்தது எட்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஸ்ட் அந்த மாதிரி கொண்டு போங்க அது ஏன் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் பீமசக்தி இந்த மாதிரி இறங்குனீங்கன்னா திடீர்னு அங்கே இறங்கி எனிமி கன் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல கன் இல்லைன்னா நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களை அவன் அடிச்சிருவான் அதனால் நீங்கள் பிஸ்ட் இருந்தால் பிஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம் அடுத்தது ஒன்பதாவது டிப்ஸ் என்னென்னா அவங்க நீங்கள் வந்து ஸ்குவாட் விளையாடுறதுல வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை அந்த மாதிரி இல்லை வராத சிச்சுவேஷன் அந்த மாதிரி சரி சோலோ மேட்ச் போகலாம் போய் அடிச்சிக்கலாம் அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு கனவுன்ட்டு போயிடாதீங்க நீங்கள் அந்த மாதிரி விளையாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறது வந்து ஒரே மாதிரி புஷ் பண்ணுங்க ஒன்று சோலோவாக விளையாடுங்க இல்லை ஸ்குவாடாக விளையாடுங்க இல்லை டியூவாக விளையாடுங்க அந்த மாதிரி விளையாண்டு பழகுங்க அடுத்தது பத்தாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாருமே ஹீரோய்க்கு கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் விஷ் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட்டு நண்பர்களே கண்டிப்பாக நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் ஹீரோய்க்கு இந்த மாதிரி போவீங்க நீங்கள் அடுத்த சீசன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அதுக்குன்னு தம்பிலில் பார்த்துட்டு ஒரே நாளில் ஹீரோய்க்கு போகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கே போயிடலாம் சீசனை நான் நாளையே முடியுது அப்படின்னு நினச்சிட்டு கனவு கண்டு போயிடாதீங்க அடுத்த சீன் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த சீசன் ஒரு 3500 அந்த மாதிரி அடித்தா கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்றைக்குமே பொறுமையாக தான் எதுவுமே கிடைக்கும் பழமொழி இருக்குது பொறுமை கடலிலும் பெரிதுன்ற ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஹீரோய்க்கு அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் போவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நல்ல கண்டனோட உங்களை சந்திக்கிறேன் பை பை நண்பர்களே ஆல் தி பெஸ்ட்